வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கலர்மீன் கேலரி. நான் உங்கள் ஃப்ரெண்ட் பிரின்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பீஷீஸ் வந்து ஆக்சலாட். இவங்களை த மெக்சிகன் வாக்கிங் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு காமனான பெட் இல்லை, பட் ஆனால் ஒரு அழகான, க்யூட்டான, ஒரு யூனிக்கான ஒரு ஸ்பீஷீஸ்ன்னு நான் சொல்லுவேன். இவங்க சாலமண்டர் டைப்பான ஒரு ஸ்பீஷீஸ். இவங்க நாலு வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் வராங்க. ஒன்று வந்து பிளாக், கிரே, கோல்ட் அண்ட் ஒயிட். இந்த நாலு கலர்லையும் வராங்க. இவங்களை பற்றி இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பீஷீஸோட குவிக் ஃபேக்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. இதோட காமன் நேம் ஆக்சலாட் அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆம்பிஸ்டோமா மெக்சிகானம்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு ஆம்ஃபிபியன் டைப்பான ஸ்பீஷீஸ். இவங்களோட டயட் வந்து பார்த்திங்கன்னா கார்னிவரஸ். இவங்களோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 10 to 15 years வரைக்கும் இருப்பாங்க. ஆவரேஜ் சைஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 inches to 12 inches வரைக்கும் வளரக்கூடியதுங்க. ஆவரேஜ் வெயிட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 250 to 300 grams வரைக்கும் வே பண்ணுவாங்க. வாட்டர் டெம்பரேச்சர் என்ன மாதிரி தேவைப்படுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 20 to 28 degrees Celsius வரைக்கும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. வாட்டர் pH அகெயின் 6.5 to 7.5 வரைக்கும் இருந்தால் போதும். சரிங்க, இப்போ ஒரு ஆக்சலாட்டை எப்படி ஒரு ஹவுஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இவங்களுக்கு பெரிய டேங்க்லாம் தேவைப்படாதுங்க. மினிமம் ஒரு 2 feet டேங்க்ஸ் இருந்தாவே போதுமானது. இவங்களுக்கு டார்க் ஸ்பேஸ் ரொம்பவே பிடிக்கும். அதனால் டைரக்ட் சன்லைட் படாத இடத்துல ரொம்ப ஓவர் ஸ்பெஷலைஸ் எதுவுமே தேவையில்லைங்க. இதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட ஃப்ளவர் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை நல்லா உடச்சி கேவ் மாதிரி வச்சிட்டிங்கன்னா அழகாக அழப்பி உட்காந்துக்கோங்க. பவர் ஃபில்டர்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். இதுக்கு ஐதர் கோ வித் ஸ்பஞ்ச் ஃபில்டர் ஆர் ஹேங் ஆன் பேக் ஃபில்டருங்க. பவர் ஃபில்டர்ஸ் ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்னா, பவர் ஃபில்டர்ஸில் கரண்ட் அதிகமாக இருக்கும், வாட்டர் கரண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபிஷ்ஷுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக உருவாகுங்க. அதனால் பவர் ஃபில்டர்ஸ் போகவே போடாதீங்க. வாட்டர் வந்து அதேமாதிரி ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற ஆளுக்கெல்லாம் நீங்கள் சைஃபன் பண்ணி கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். எவ்ரி டே நீங்கள் சைஃபன் பண்ணி எடுக்கணும். அது போக எவ்ரி வீக் 20 to 25% ஆஃப் வாட்டர் சேஞ்சஸ் ஹைலி ரெக்கமெண்டுங்க. அப்போ தான் வந்து ஃபிஷ்ஷும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா வளருங்க. ஓகே, இதோட ஃபுட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு கார்னிவரஸான டயட் எடுத்துக்கூடிய ஒரு ஃபிஷ் தாங்க. இதுக்கு நீங்கள் பிரைன் ஷ்ரிம்ப், ஸ்மால் ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் பீஃப் அந்த மாதிரி போடலாம், லிவர் போடலாம், earthworms போடலாம், bloodworms போடலாம், tubifix worms போடலாம், ஃப்ரோசன் ஃபிஷ் ஃபுட்ஸ் அந்த மாதிரி போடலாம். கமர்ஷியலாக ஃபிஷ் பெல்லட்ஸ் இருக்குது, கார்னிவரஸ் ஃபிஷ் பெல்லட்ஸ் இருக்குது, அது நீங்கள் போடலாம். இதெல்லாம் இது அக்செப்ட் பண்ணிக்கூடிய ஒரு இதுதாங்க. இது வந்து சோஷியல் ஃபிஷ் இல்லைங்க. ஸோ அதனால் நீங்கள் இது ஸ்பீஷீஸ் ஒன்லி டேங்காக தான் வைக்க முடியும். மற்ற மீனோடு விட்டிங்கன்னா இந்த மீனை சாப்பிட்ருவோம். மற்றது வேறு இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஹேவியர் பற்றி சொல்லலாம். இவங்க பிஹேவியர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்க ப்ராப்பரான ஹவுஸ் செட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கான டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். லைக் ஃபீடிங்க்கு நீங்கள் ஹேண்ட் ஃபீட் பண்ணணும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் கூடவே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்ல டைம் ஸ்பெண்ட் ஆகும், அதுக்கும் நல்லா என்ஜாய் பண்ணணும். அதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணணும். இது வந்து ஜுவினியல்ஸில் மோர் தென் ஒன் ஃபிஷ் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். வைக்கிறதுக்கூடாது பிகாஸ் ஏன்னா அது சண்டை போட ஆரம்பிச்சுருங்க. அப்போ வந்து ஒன்றுக்கு அடித்து கடிச்சுக்க ஆரம்பிச்சுருங்க. அடல்ட்ஸில் பிரச்சனை இல்லை. அடல்ட்ஸில் நீங்கள் மோர் தென் ஒன் நீங்கள் ஹவுஸ் பண்ணிக்கலாம் ஒரு 2 feet டேங்கில். ஸோ இது தாங்க ஆக்சலோட்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட அப்டேட்டும் உங்களை வந்து சேரும். சரி நண்பர்களே, இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம்.